மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான ஆரி அர்ஜுனன் இணைந்திருக்கிறார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு எல்லாருமே லாக்டவுன் ஃபேஸ் பண்றோம் இல்லையா, எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லாக்டவுன் நமக்கு என்ன உணர்த்திருக்குங்கிறது நீங்க சொல்லுங்களேன். லாக்டவுன் நமக்கு என்ன உணர்த்தி இருக்குன்னா, இயற்கைய மனுஷன் மதிக்கலைன்னா நமக்கு என்ன நிலைமை? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்ம சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட்டை விட்டாச்சு, சேட்டலைட்டை விட்டாச்சு, உலகமே மொபைல் போன் கைக்குள்ள வந்துருச்சு, டெக்னாலஜி நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துருச்சு. நம்ம என்னதான் பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்க அனைத்து டெக்னாலஜியுமே எந்த வித பிரயோஜனம் இல்லாமல் நாலு செவத்துக்குள்ள நமக்கு உட்கார வச்சு. ஸோ இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கல, இல்லை இயற்கையை நம்ம அழிக்காம வாழ நம்ம பழகல அப்படின்னா, இது மாதிரியான பல வைரஸுகள் என்னைக்குனாலும் நம்மளை வந்து அச்சுறுத்தும் அப்படிங்கிறது தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையா நமக்கு எடுத்து காட்டியிருக்கு. இனிமேலாவது நாம வந்து இயற்கையோட ஒன்றி வாழவும், இயற்கை சூழலை நமக்கு மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த லாக்டவுன் இந்த கொரோனா மூலியமா நமக்கு இன்னைக்கு உணர்த்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய அறிவியல் இன்னைக்கு வேலை செய்யல, நம்மளுடைய டெக்னாலஜி இன்னைக்கு வேலை செய்யல, எல்லாரும் மண்டையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு படிச்சிருந்தாலும் அவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னைக்கு இங்கேயும் பயன்படல. ஸோ எல்லாரும் நாலு செவத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஸோ இது ஒரு இந்த தலைமுறைகளுக்கான அடுத்த தலைமுறைக்குமான ஒரு உணர்த்துற விஷயமா இருக்கும். இயற்கையோட மனுஷன் ஒன்றி வாழணும், இயற்கையை சார்ந்துதான் மனிதனுடைய வாழ்வியல் இருக்குங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு இதாக தான் நம்ம பார்ப்போம். ஓகே சார், இப்போ வந்து குட் டச் பேட் டச் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கணும்னா நம்ம சப்ஜெக்ட்லாம் வச்சிருக்காங்க ஸ்கூல்ல, ஓகேவா? இது வந்துட்டு சொல்லித்தரது நல்லதா, இல்லை இதனால வந்துட்டு கண்டிப்பா அந்த மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? குட் டச் பேட் டச்னால இந்த சமூகம் மாறும் அப்படின்னு நினைங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குட் டச் பேட் டச்னால மட்டும் இந்த சமூகம் மாறாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற இந்த அறிவியல் சார்ந்த இந்த புரிதலை நம்ம இந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியம், பேரண்ட்ஸுக்கும் சரி. ஸோ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆனால் இது வந்து ஒரு எஜுகேஷன் தான். குட் டச் பேட் டச்ங்கிறத மட்டுமே ஒரு குழந்தைய காப்பாத்திருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வகையில் அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் அவங்க மாற்று கருத்து இல்லை. அதை இன்னும் வந்து இப்போ கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இவ மாதிரிங்க, இப்போ புதுக்கோட்டையில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜெயபிரதா பிரபாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி அழைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பெண்ணை வந்து எரிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கான பாலியல் வன்புணர்வு வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு உலக அளவுல, அது குறிப்பா இந்தியாவில வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். குட் டச் பேட் டச், இந்த செக்ஷுவல் எஜுகேஷன்ங்கிறத கட்டாய கல்வி முறையா நம்ம வெளிநாடுகள் இருக்கிறது போல ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம அதை இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு குழந்தை தான் வளர்ந்து நாளைக்கு ஒரு வன்முறையாளராகவோ, இல்ல வந்து இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுல ஈடுபடக்கூடிய, இல்ல கிரைம்ல ஈடுபடக்கூடியவங்க எல்லாமே குழந்தைகளா இருந்து வளர்ந்து வர்றவங்கதான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன்ங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்திலே குழந்தைகளுக்கான வெளிநாடுகள் இருப்பது போன்ற ஒரு சிஸ்டத்தை சீக்கிரமா நம்ம கொண்டு வரணும். அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நம்ம அரசாங்கங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடுமையான சட்டங்களும் இங்கே தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு அந்த சட்டங்கள் கடுமையாகப்படும் போது இன்னும் நமக்கு இது போன்ற குற்றங்களை குறைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா சார், இப்போ வந்துட்டு நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் அடுத்து வரேன். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ முன்னாடி வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனே நம்ம கொடுக்காம வளர்த்துட்டு இருந்தோம், அது ரொம்ப கெட்டது, இப்போதைக்கு அவங்க பார்க்க வேணாம், அதுக்கு வயசு வரும்போது அவங்க கற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில நம்மலாம் வளர்ந்துருப்போம். ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வச்சதுனால ஆண்ட்ராய்ட் ஃபோனெல்லாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்து லெவன்த்து படிக்கிற பையன் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஆபாச வீடியோ பார்த்து செவன்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களும் வந்துட்டு ஒப்புக்கொண்டிருக்காங்க இதை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது யாரோட குற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சவங்களோட குற்றமா, இல்லை வாங்கி பயன்படுத்துகிற நம்மளுடைய குற்றமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு வாங்கி கையில் கொடுத்த பெற்றோர்களுடைய முதல் குற்றமாக தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு பையன்களுக்கு ஒரு நீங்கள் ஃபோனை நம்ம வாங்கி கொடுக்கும்போது மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த குழந்தைங்க சரியாக அதை பயன்படுத்துகிறாங்களா? ஏன்னா இன்னைக்கு அறிவியல் விட்டுட்டு ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம விலைக்கு போக முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இன்டர்வியூ பேசிக்கிட்டு இருக்கிறதே வந்து இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்.
இல்லையா? நம்ம வந்து ஒண்ணு, நான் வந்து உங்க ஸ்டுடியோக்கு வரணும், இல்ல நம்ம ஏதாவது வெளியிடங்கள்ல படப்பிடிப்பு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்கைப்ல ஒரு இன்டர்வியூனா சார் ஃப்ரேம் நல்லா வராது சார், லைட்டிங் சரியா வராது சார், நம்ம சொல்லிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு கொரோனா நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில இன்னைக்கு எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கும் இது போன்ற இன்டர்வியூ எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறோம். அப்போ குழந்தைகளுக்கும் நமக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஆன்லைன் கல்வியை வெளிநாடுகள்லாம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ இந்தியாவிலையும் அந்த கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த கொரோனாவுடைய சூழ்நிலைக்கு. அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுக்கணும்னா சில பேர் லேப்டாப் வச்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர், சில பேர் சிஸ்டமாக வச்சுருப்பாங்க, சில பேர் மொபைலில் பண்ணுவாங்க, சில பேர் ஐபேடில் கொடுத்து பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இது ஆண்ட்ராய்டு பயன்படுத்தவே கூடாது அப்படின்னீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு முற்றிலும் ஒரு டெக்னாலஜியை நம்ம புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு வாழ முடியாது. அப்போ அவங்களுக்கு மற்ற இதெல்லாம் லாக் பண்ணி கொடுக்கலாம். நீங்க அந்த போனை இன்னைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு அதை வழிமுறைப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய கட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால இதுக்குன்னு தனியா ஒரு ஒரு சிஸ்டம்ஸே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் சிஸ்டம் வரும். குழந்தைங்க பயன்படுத்தும் போது நீங்க வேற எதையுமே அதுல பார்க்க முடியாது. லேப்டாப்ல நீங்க ஆபரேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இல்லீகலா ஒரு சைட் பண்றதோ இல்ல பெற்றோர்களை மீறி வேற ஒரு அவருக்கு விருப்பப்பட்டதை பாக்குறதுக்கோ முடியாத மாதிரியான ஒரு வழிமுறைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகள்ல அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸோட அது நடந்திருந்தா இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பெற்றோர்கள் இனிமேல் குழந்தைங்களை கொடுக்கும்போது கவனிச்சு அவங்க என்ன பண்றாங்க ஏதுங்கிறத அவங்க பார்க்க வேண்டிய இடத்த நம்ம தள்ளப்படுறோம். இதே போல சாத்தான் குளம் சம்பவம் வந்துட்டு நமக்கு என்னத்தை உணர்த்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாத்தான் குள சம்பவம் நீங்களும் நானும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அப்படிங்கும்போது அப்படி இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது அப்படிங்கறதான் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அதனால எல்லாருமே பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மீடியாக்களும் அது ஒரு பெரிய மீடியாக்கள் உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கெல்லாம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் பேசினதுனால தான் இது வெளி உலகத்துக்கு தெரியப்பட்டது. எத்தனையோ ஃபெனிக்ஸ், ஜெயராஜ் போன்ற மரணங்கள் நம்ம பேசப்படாமலே கடந்து போயிருக்கோம். எத்தனையோ லாக்டப் மரணங்கள் வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மரணங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறைய நம்ம கவனத்துக்கே வர்றதில்லை. ஸோ இந்த மரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னுதாரணமான ஒரு மரணங்கள் ஆயிருக்கு. லாக்அப் மரணங்கள் இனி மேலும் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பொறுப்புணர்ச்சி இருக்கு. இதற்கான ஒரு ஏன்னா இந்த சிஸ்டமே வந்து கரப்ஷன் ஆயிருக்குங்கிறதான் இதுல உணர்த்துது. இந்த வழக்கை வந்து இந்த நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கல அப்படின்னா இது இந்த அளவுக்கு இந்த வழக்கு நகர்ந்து போயிருக்குமான்னு நமக்கு தெரியல. நாலு நாள் இன்னைக்கு மறந்துட்டு நம்ம அடுத்த நிகழ்வுக்கு நம்ம நேரம் நகர்ந்து நம்ம பேச போயிருக்கோம். அதனால இன்னைக்கு அந்த டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் யார் வந்து இந்த மாதிரி சான்று கொடுத்தாரோ அவங்க உடல்நிலை நல்லா இருக்குங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசிட்டு இருக்க இந்த நடனத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு மாற்றப்பட்டிருக்காரு சொல்கிறாங்க. அது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான், மூன்று மாதத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன உணர்த்து சைக்கலாஜிக்கலாக என்னப்பா இப்போதான் நல்லா விசாரிச்சுட்டு இருந்தாரு அந்த ஜட்ஜை மாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்கள இங்கிருந்து அங்கிருந்து மதுரைக்கு மாத்திட்டாங்க அந்த அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரையும். எனக்கு என்ன ஒரே கேள்வி வருது அப்படின்னா ஒரு டாக்டர் தப்பு பண்ணாருன்னா நம்ம போய் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் சங்கமோ இல்ல அந்த டாக்டர் சார்ந்த ஒரு ஃபெடரேஷனோ வந்து கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை. ஒரு லாயரா இருக்கட்டும், எந்த துறை சார்ந்தவங்க போய் நம்ம அரெஸ்ட் பண்ணும் போதும் அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பா அரண் போன்று நிக்கிறது இல்லை. தவறு பண்ணவர்கள் யாரால தான் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போன்று காவல்துறையும் வெளிப்படைத்தன்மையோட யாரு எங்க காவல்துறையில தப்பு பண்ணாலும் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்கிற ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நமக்கு சட்டத்திட்டத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். இருக்கவனுக்கு தான் சட்டம், இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுல நம்ம இன்னும் நம்மளுடைய சட்டத்திட்டத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு, கொஞ்சம் நெஞ்சு நம்பிக்கை இருக்குன்னா இந்த மாதிரியான ஜட்ஜஸ், ரேவதி போன்ற நேர்மையாளர்களுக்கு ஆக்குமூலம் நாம சரியா இருந்துட்டா அவங்களுக்கு வேலையே இருக்காது.
நீங்க ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பாருங்களேன், 40 நாள்ல குற்றங்கள் எதுவுமே இருந்திருக்கலன்னு ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு போட்ட இந்தியாவில் நடந்த லாக்டவுன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்மார்க் கடைகளும் மூடப்பட்டிருந்தது, எந்த விதமான குற்ற சம்பவங்களும் நடக்கல. அப்படிங்கும் போது நார்மல் சராசரி விதமான இறப்பு சதவீதம் கூட அந்த 40 நாள்ல வந்து கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி அவர் சொல்லுது. அப்ப இது என்ன ஒரு இடத்துல நமக்கு உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தான் ஒரு இடத்துல பொதுமக்களாக நாம இந்த நமக்காக போட்டப்பட்ட சட்டத்திட்டத்தை நம்ம மீறது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். நீங்க வந்து லைசன்ஸை கையில எடுத்துட்டு போக மாட்டீங்க, ஆனா அங்க போய் 100 ரூபாய் கொடுத்துட்டு போகலாம் நம்ம நினைக்கிறோம். நாம பேப்பர் கையில வச்சிருக்க மாட்டோம், ஆனா அங்க போய் அவர்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு போய்க்கலாம், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லிட்டு போகலாம்னு நினைச்சுக்கிறோம். எல்லாம் போட்டு போனா கூட ஹெல்மெட் போட்டு போக மாட்டோம், அதை பாத்துக்கலாங்க நம்ம தலைவலி, நம்ம ஃபாஸ்டா அவர் நிப்பாட்டினா நம்ம நிக்காம போயிடுறோம். சிக்னல் வந்து ரெட்டு எல்லோ பச்சை அப்படிங்கறது வந்து யாருக்கோ போட்டிருக்குன்னு நினைச்சிட்டு நாம பாட்டு கடந்து போவோம். அதனால வந்து இந்த மாதிரி நமக்கான போகப்படக்கூடிய சட்ட திட்டங்களை வயலேட் பண்ண நம்ம பழகிட்டோம். அது வந்து நம்மளுடைய வசதிக்காக நாம நம்ம சுயநலவாதிகளாக இந்த மக்கள் மாறினதுதான் இந்த அட்வான்டேஜ் வந்து காவல்துறைகள் எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க நம்ம ஒரு இடத்துல நம்ம சரியாவான சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் வச்சிருப்பான், ஏப்பா 2 கிளாஸ் இல்லைன்னு கேட்பான், பைக்ல ரெண்டு கண்ணாடி வச்சிருக்கணுமே, 2 கண்ணாடி வைக்கலாம்னு கேட்பான். நீங்க லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, பேப்பர் வச்சிருப்பீங்க, பைக்ல 2 கண்ணாடி வச்சிருக்கணும்மா, ஒரு ரூல்ஸ் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஏங்க நான் தான் 1 கண்ணாடி வச்சிருக்கேன்மா. அப்போ உங்களை பிடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இந்த சட்டத்துல அவ்வளவு ஓட்டைகள் எனக்கு தெரியும் அப்படிங்கறது வந்து சட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். மக்கள் வந்து அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறது மக்களுக்கு. இப்போ எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எல்லாருமே இந்த சாத்தான்குல இஷ்யூக்கு மொத்த தமிழகம் ஒரு இடத்துல நின்று குரல் கொடுக்குறோம். எவ்வளவு பேரு இந்த அரசாங்க வேலையிலிருந்து தங்களுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்க, அப்பா எப்படி சம்பாரிச்சிட்டு வரான்னு எவ்வளவு பேர் கேட்கு. கண்டிப்பா அப்பா வாங்குற சம்பளத்துலதான் தனக்கு ட்ரெஸ்ஸும் பைக்கும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றாரா, இல்ல வாங்குற லஞ்சத்துல இருந்து வாங்கி கொடுக்குறாரான்னு வீட்டுல எவ்வளவு பேர் கேள்வி கேட்கறோம். யாருமே கேக்குறது இல்ல இத பத்தி. குற்றம் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு இடத்துல சொசைட்டி கரப்ஷனுக்கு பழகி இருக்கு, நீங்களும் நானும் பழகிடுவோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாம் 1 ரூபாய் திருநாளும் திருட்டு, 100 ரூபாய் திருநாளும் திருட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து 1 ரூபாய் 100 ரூபாய் திருநாளும் திருட்டு இல்ல, அது வந்து கோடிகள்ல திருநாளும் திருட்டுங்கிற மனநிலைக்கு நம்ம தயாராயிட்டோம். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை. இதை நம்ம மாத்தினாதான் ஒரு சொசைட்டி நீங்க கரெக்டான இடத்துக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அப்ப அவங்களும் மக்கள் நம்ம சரியா நடந்துக்கிற கூடிய வாய்ப்பை நாம ஏற்படுத்திட்டோம்னா நம்மள கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆன வாய்ப்பு குறைஞ்சு போயிடுது. மக்கள் வயலேட் பண்ணுவாங்க, 90% ஆஃப் பீப்புள் இந்த பாப்புலேஷன்ல வயலேட் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சனாலதான் அவங்க இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை செய்யறாங்க. ஆனா அது அட்வான்டேஜா எடுத்தாலும் அது கொலை முயற்சிக்கு வரைக்கும் கொண்டு போறது வந்துட்டு ரொம்ப தவறு இல்லையா காவல்துறையினர்? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுதான் வந்துட்டு நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, 10 பேர் ஃபாலோ பண்றாங்க, 11வது பேர் ஃபாலோ பண்ணலனாலும் அதுக்கேத்த மாதிரி தண்டனைன்னு வந்துட்டு வழக்கு பதிவு செய்து கொடுக்கலாம்ல. பட் அது கொலை முயற்சியா இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரை வந்து கொலை பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? அதுதான் சொல்றேன், சட்டம் இப்ப உங்க கையில இருக்கு, எந்த வழக்கை எந்த செக்ஷன்ல பதிவு பண்ணணும்ங்கிற முடிவு அங்க யார் எடுக்கிற, எஃப்ஐஆர் போடுறது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து கடை வந்து ஒரு 1/2 hour தள்ளி அவரு வந்து சாத்தினாரு, லேட்டா வந்து மூணாருன்னு சொல்றாங்க, அப்ப அதுக்கான ஃபைன் போட்டுட்டு போயிடலாமே, இது அரெஸ்ட் பண்ண வேண்டிய குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? குறைந்தபட்சம் இத்தனை வருடம் வந்து தண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றத்தை அவர் பண்ணாதான் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்டேஷன் கூட்டு போய் அவரை ரிமாண்ட் பண்ணி பண்ண வேண்டிய அளவுக்கான செக்ஷன்ல போடணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா, இத்தனை வருடம் குறைந்தபட்சம் ஒரு தண்டனைன்னு ஒரு ஒரு வருட கணக்கு சொல்றாங்க, 4 வருடமா 5 வருடத்துக்கு மேல இருந்தாதான் நீங்க அந்த மாதிரி போடவே போகணும்னு சொல்றாங்க. இது வந்து அவர் வயலேட் பண்ணது 144 வயலேட் பண்ணிருக்காருன்னா 144க்கு ஒரு ஃபைன் போட்டு போயிருக்கலாம், ஏன் அவர் போடல? அப்போ நீ என்ன என்ன இது அங்க ஏதாவது ஒரு நாள் நடந்திருக்கிறதாம எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் வந்து முதல் நாள் வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு, பக்கத்துல இருக்கிற அந்த போலீஸ் ஆபீஸ் போய் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ எப்படி என்ன மிரட்டுவ, நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா? புரியுதா உங்களுக்கு? சட்டம் அதாவது சட்டத்தை பாதுகாக்கிறோம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறத மறந்துட்டோம் நம்ம. போலீஸ் இஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, டாக்டர்ஸ் இஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இவ துருப்பு பணியாளர்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு அதனால நம்ம ராயல் சர்வீஸ் பண்றோம். இன்னைக்கு
ஃபர்ஸ்ட் பில்லரா வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த கொரோனா வந்து இவங்களா தான் வேலை செய்யறாங்க. நீங்க நல்லா வீட்டுல தான் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சர்வீஸை பார்க்கல, நான் வந்து அத்தாரிட்டியா நான் என்ன நினைச்சுக்கும் போது இங்க வர பிரச்சனை, அதிகாரம் என் கையில இருக்கு அப்படின்னு புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு இடத்துல துஷ்பிரயோகம் பண்றக்கூடிய பிரச்சனை தான். இது வந்து ஒரு இடத்துல மாறணும். ஏன்னா காவல்துறை நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அந்த நண்பரை பார்த்து நம்ம பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழலை இது எல்லாமே ஏற்படுத்தி இருக்கு. அது காவல்துறையில இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுமே அப்படி இல்லைங்கிறது நமக்கு தெரியும், இந்த நேரத்துல அதையும் நம்ம பதிவு பண்றோம். அதே நேரத்துல காவல்துறையில் இருக்கக்கூடிய இது போன்ற சிலரின் செயல்பாடு மொத்த காவல்துறையுமே நம்ம பாதிக்கப்படுது. ஸோ இதை ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த சொசைட்டியும் சேர்ந்து வேலை செய்யணும், காவல்துறையிலையும் சேர்ந்து ஒரு இடத்துல தன்னை மாத்திக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். இன்னொரு நிறைய பாலியல் வன்கொடுமை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அயனாவரம் சிறுமி வந்துட்டு 12 வயதான சிறுமியை 17 பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அதுவும் 11 மாசம் வச்சு அவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம இதை மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் முன்னாடி நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பேருந்தில் நம்ம அம்மா கூட போயிருப்போம். ஸோ அப்போ வந்து பயங்கர கூட்ட நெரிசலாக பேருந்தில் இருக்கும் போது மாமா பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாலாம் ஒரு நம்பிக்கையோடு விட்டுட்டு போவாங்க. அந்த நம்பிக்கை இப்போ நம்ம சொசைட்டியில் இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். மாமா பக்கத்துல உட்காந்துக்கோ, சித்தப்பா பக்கத்துல உட்காந்துக்கோ, அண்ணன் பக்கத்துல உட்காந்துக்கோங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யறவங்க எல்லாமே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 90% மேல் நமக்கு வந்து நடக்கக்கூடிய குழந்தைகள் மேல் குறிப்பிட்ட பாலியல் வன்புணர்வு நடக்கிறதுகள் எல்லாமே யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு பக்கத்து வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர்கள் தான் இதை செய்யறாங்க. அப்போ ஒரு இடத்துல வக்ரம்ங்கிறது வந்து இன்னைக்கு நம்மளை சுத்தியே இருக்கு, நம்ம குழந்தைங்க வாழக்கூடிய நம்மள சூழல்லையே அப்படி ஒரு ஆபத்து இன்னைக்கு இருக்கு. நல்ல இதுல இருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஒரு இடத்துல இப்ப யார நான் போறது, பெரிய ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா பக்கத்து வீட்டுல போகலாம். ஏன் இப்ப நானும் என் மனைவிக்கோ வந்து ஏதோ ஒரு கல்யாணம் இல்ல ஏதோ ஒரு ஒரு டெத்தோ ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னு வரும்போது குழந்தைய கூட்டிட்டு போக மாட்டோம் நம்ம. அப்ப என்ன பண்ணுவோம், பக்கத்துல நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, 1 hour தேவனுக்கு போயிட்டு வந்துடும் இல்ல போயிட்டு வந்தோம் சொல்லு. இப்போ இதை நம்ம உண்மையா ஒத்துக்கணும். அப்போ அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பூத கண்ணாடி வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை தவிர்க்க சொல்றாங்க, நம்பி யாருகிட்டையும் இனிமேல் விட்டுட்டு போகாதீங்க. இததான் நம்ம இந்த இன்டர்வியூ வாயிலாக சொல்ல போறது என்னன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களிடம், தெரியாதவர்களிடம், குறிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட அதிக நேரம் அந்த குழந்தைய அவங்களோட நீங்க விட்டுட்டு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தாதீங்க. குறைந்தபட்சம் 1/2 hour 1/2 hour ஒருக்க மானிட்டர் பண்ணக்கூடிய செய்தியை விட்டுட்டு போக வேண்டிய சூழல் வந்தாலும், 1/2 hour ஒருக்க அந்த குழந்தைய என்ன பண்ணுது அவங்க கிட்ட பேச சொல்லுங்க, இல்ல அவங்க உள்ள இருக்காங்க அதெல்லாம் நல்லாதான் இருக்காங்கன்னு சொன்னா கூட அவங்கள அவங்களுடைய குரலையும் அவங்க அங்க நல்லா இருக்காங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணுங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இதுதான் இன்னைக்கு இருக்க சூழல்ல நம்ம இந்த மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லணும். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது ஏதாவது அவர்கிட்ட போய் விடுறது கம்ஃபர்டபுள் இருக்கான்னு கேட்டுக்கொண்டே அந்த குழந்தைகிட்ட விடணும். கண்டிப்பா முன்னாடி ஏதாவது நடந்துக்கிறாரா எப்படியான அந்த குழந்தைகளுக்கு நம்ம எஜுகேட் ஆனா சொல்றாங்க, குட் டச் பேட் டச் நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, அதை குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அப்ப பக்கத்து வீட்டு மாமாவோ இல்ல சித்தப்பாவோ அண்ணனோ இல்ல யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கு பெற்ற குழந்தைய தகப்பனே சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய கொடூரங்களையும் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பாத்துருக்கோம் இந்த மாதிரி. அதனால குழந்தைகள் அது குறிப்பா பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா யூபில கூட கவர்மெண்ட் ஒரு இஷ்யூஸ் சமீபத்துல ஒரு பெரிய செய்தி நம்ம படிச்சோம், வந்து அரசு காப்பகத்திலே வந்துட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் கர்ப்பமான செய்தி. நீங்க எங்க சொல்லுவீங்க, பக்கத்து வீடு மாமா அத்தையும் நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் காப்பகத்திலே இருக்கும் போது குழந்தைகள் பாதுகாப்பா இருக்குன்னு விட்டுட்டு போனா அங்க வந்து அந்த குழந்தைகளை கர்ப்பமா இருக்கக்கூடிய சொல்றா, அப்ப யார குறை சொல்றது?
அப்போ அந்த அரசாங்கம் நமக்கு வந்து என்ன இதுக்கு பதில் சொல்ல போகுது அப்படின்னு இருக்கியா, அரசாங்க ஊழியர்களாக அங்கே வேலை செய்யக்கூடியவர்களும் சரி, அந்த காப்பகத்தில் இருப்பவர்களும் சரி, இன்னைக்கு நிறைய காப்பகங்கள்ல குறிப்பா அந்த மனநிலை சரியில்லாத குழந்தைகளை இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு செய்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க தான் இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்கிறதுனால தான் அவங்களை புரிய வைக்கிறாங்க. யார் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏன் நடக்குதுன்னா அவங்க வெளியில போய் அவங்களுக்கு நடந்தது சொல்ல தெரியாது அப்படிங்கும்போது இதை மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமைக்கு அவங்கள ஆளாகிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சரியான ஒரு விரைவு நீதிமன்றத்தை உருவாக்கணும். இது போன்ற கொடுமைகளுக்கு மரண தண்டனைகள் வந்து குறிப்பா விரைவா கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்ம சொல்றோம். சொல்லிக்கிட்டேதான் இருக்கோம், கண்டிப்பா விரைவா வந்துட்டு மரண தண்டனை கிடைக்கணும் கிடைக்கணும் தான் சொல்றோம். ஆனா இன்னும் அது வந்து அரசு அமல்படுத்தலையே. போக்சோ சட்டத்துல வந்துட்டு நிறைய பேரை கைது பண்றாங்க. அந்த 17 பேர்ல கூட 15 பேரை தான் கைது பண்ணாங்க, 2 பேர் வந்துட்டு வயசானவங்கன்னு விட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் போது அரசுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயினா இப்ப நிர்பயாக்களுக்கு வந்து 7 வருஷம் ஆயிருக்கு சரிங்களா. இப்ப நிர்பயா கொலை வழக்கு வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க நீதி கிடைச்சிருக்கு. இந்த 7 வருடம் யாரு வந்து பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு, யாரு இதுல பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் ஒரு இடத்துல நீதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இந்த நீதி கிடைக்கிறதுக்கு இந்த 7 வருஷம் இருக்கு இல்லையா, இதுதான் இப்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் இவ்வளவு காலம் தாழ்ந்த ஒரு நீதியா இதை பார்க்கப்படுது? பொருளாதாரம் நிறைய இருக்கிறவங்கனால அந்த சர்ச்சை நடந்திருக்கு, அதனால்தான் அது டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும், ஆனாலுமே நம்மளால ரைஸ் பண்ண முடியல. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா நம்ம ஊர் இருக்கும்போது, அதாவது பாதிக்கப்பட்டவருக்கும் பாதிப்புக்கு உள்ளானவருக்கும் நீதியை சமமா வழங்கணுங்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குற்றம் யார் மேல வேணா சுமத்திடலாம், அவருக்கும் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் பாத்தீங்களா. அதுக்குதான் கவர்மெண்ட் அதிகமா இன்னைக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுது. 7 வருஷம் அந்த பாதுகாப்பா அந்த குற்றவாளிகளை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்து அவங்களுக்கான நீதியை கோர்ட்ல வழங்கணும்னு சொல்லி அதற்கான பெரிய டைமிங்க நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த நேரம் இருக்கு இல்லையா, இதுலதான் நிறைய பேர் இன்னைக்கு தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ கௌரி சங்கர் கொலை வழக்கு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு கீழ் கோர்ட்ல தண்டனை கிடைச்சவங்க அந்த அப்பா அம்மா வெளியில வந்துட்டாங்க, அவங்கதான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி மகளே கேஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல இங்க என்ன பெரிய இந்த காலம் தாழ்த்த இங்க என்ன நடக்குதுன்னா, நீதி ஒரு இடத்துல சில பேருக்கு மறுக்கப்படுகிறது. இதைதான் நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். இப்ப ஆந்திராவில பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த பிரியங்கா ரெட்டியோட அந்த பெரிய அசம்பாவிதத்துக்கு அப்புறம் உடனடியா அங்க வந்து என்கவுண்டர்னு ஒண்ணு நடந்து அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும்னு உடனே எல்லாருமே கொண்டாடினா வந்து நம்ம உடனடி நீதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நம்ம தமிழ்நாட்டுல நடந்தா வந்துட்டு அரசு எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரசு வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் கொடுத்தாங்கன்னா நீங்களும் நானும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சொசைட்டில இருக்கோம்னு அர்த்தம் ஆயிடும் மாதிரி. ஏன்னா அதுல எவ்வளவு பேர் வந்து உண்மையாவே அந்த குற்றத்தை செஞ்சாங்களா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா. நாளைக்கு நீ அதுதான் சொன்ன சட்ட டக்குன்னு நம்ம என்ன பாக்குறதுக்கு, அது வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணா உடனடி நீதியை கிடைச்சிருச்சேப்பா பிரியங்கா ரெட்டிக்கு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அது மாதிரியாவே நாளைக்கு வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலயும் இப்படி ஒரு கொண்டு வரலாம், இந்தியா முழுக்க உடனடி நாளைக்கே அவரை உடனே தூக்குல ஏத்தலாம் அப்படின்னா, உண்மையாவே தவறான ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவரை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெயராஜும் பின்னிக்ஸ்க்கு நடந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து அங்க நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு போலி ஆனா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி தவறான ஒரு வாக்குமூலம் கிடைச்சு, இந்த மாதிரி மத்தவங்க எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, மேஜிஸ்ட்ரேட் பார்க்காம பண்ணிருக்காரு, ஒரு சிஸ்டம் கரப்ஷன் ஆயிடுச்சுன்னா? ஆனா தமிழ்நாட்டுல எத்தனையோ கேஸ் வந்துட்டு உண்மையா இருக்கே, நம்ம கண்ணுக்கு எதிரே இருந்து நம்மளால வந்துட்டு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல இல்லையா. சோ அவங்களை பிடிச்சி கண்டிப்பா நம்ம ஒரு என்கவுண்டர் போட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், கண்டிப்பா பெண்கள் வந்து சுதந்திரமா போலாம், எந்த பாலியல் பிரச்சனையும் இருக்காது. நம்ம பெத்த குழந்தைங்களே வந்துட்டு நம்ம பார்த்து 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 ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுல என்ன ஃப்ரீடம் இருக்கு? இத்தனை காலமா நம்ம வாழ்ந்த ஒரு சொசைட்டி வந்துட்டு வேற, அது வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு நேச்சரோட அந்த மாதிரி இருந்தோம். இப்ப எல்லாம் பயந்து 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 அதுல என்ன சந்தோஷ வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்களா, உடனடியாக ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதெல்லாம் மாற்றி கருத்து கிடையாது. அந்த உடனடி தண்டனைக்கான ப்ராசஸ் தான் நம்ம வந்து விரைவுபடுத்த சொல்றோம். இந்த உடனடி தடையை நீங்களும் நானும் இன்னைக்கு வரவேற்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, உடனடியா நாளைக்கு நீங்களுக்கும் நானுமே பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும், நாளைக்கு உங்களுடைய தலைமுறையோ என்னுடைய தலைமுறையோ அதனால நிறைய பாதிக்கப்படுது. ஏன்னா தவறா ஒருத்தர் நீங்க ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸி,
அதுக்கப்புறம் அவருக்கான அநீதியை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அதை திருப்பி மாத்த முடியாது இல்லையா. சோ அதனால ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதுல உண்மை இருக்கா உண்மையாவே அவர் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு அந்த புலனாய்வு செஞ்சு பண்ண வேண்டியது. இன்னொன்னு, உண்மையா பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நம்ம இந்த என்கவுண்டர் கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா? இதுல புரிஞ்சுக்க வேண்டியதுங்க, நீதிங்கிறது நீங்களும் நானும் கேட்டு யாருக்கிட்ட பெறணும் அப்படின்னா, அங்க மனிதர்களாக போய் அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கவங்க தான், அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நீதிங்கிறது வந்து நாம யாரோ ரோபோ கிட்டயோ இல்ல கரெக்டா ஒரு புரோட்டோகாலா ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அங்கேயும் அந்த மனிதன் கரப்ஷன் ஆகாம இருக்கணுங்கிறதா நம்ம இங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த ஜெயராஜ் வழக்க வந்து அந்த நீதிபதி தானாக முன்வந்து அவர் எடுத்துக்கிட்டதுங்கிறது வந்து அவருக்கு வந்து நம்ம எல்லாம் மிகப்பெரிய பாராட்டத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது போன நீதிபதிகள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு. சோ மனிதன் ஒரு இடத்துல தவறு பண்ணாத ஒரு அதிகாரியா ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாமே சரியா நடக்கும். சோ நீதி கேட்டு பெற வேண்டிய இடத்துலதான் இன்னைக்கு நீதியே இருக்குங்கிறதா இங்க பிரச்சனை. சரி ஓகே, கவர்மெண்ட் ரூல் படி நம்ம நடப்போம், நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்ல வரீங்க. விரைவுபடுத்தணுமா, விரைவு நீதிமன்றம் கொண்டு வரணும். இந்த குற்றங்கள் தடுக்கணும்னா பாலியல் குற்றங்களுக்கான தனி விரைவு நீதிமன்றங்களை நம்ம வந்து கொண்டு வரணும். அதே போன்று அவர்களுடைய தண்டனைக்கான விசாரணைகள்லாம் வந்து அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ஸ்லோல இல்லாம ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல நம்ம பண்ணணும். இப்ப எப்படி நம்ம COVID-19 நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க, 3 வருஷம் ஆகும்னு சொல்லி, ஆனா குறைந்தபட்சம் 1.5 வருஷத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதேதான் ஃபாஸ்ட் ட்ராக், இதுக்குன்னு தனியாக நீதிமன்றங்கள் அமைத்து இந்த விசாரணைகள் தனியா நேர்மையாக நடத்தப்பட்டு விரைவாக தண்டனை கொண்டு வரணும். மரண தண்டனை வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும். அது போன்ற ஒரு தண்டனைகளை கடுமை ஆக்க ஆக்கதான் இது போன்ற குற்றங்கள் குறையும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த சொசைட்டில வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும், பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கிரைமுக்கு மிக முக்கியமான காரணம், சரியான வளர்ப்பு இல்லை மிக முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் நிறைய கழிச்சு இதெல்லாம் தான் ஒரு காரணம். எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. நன்றி.